பிரசன்னா அப்படின்றவரும் தௌபிக் ஆர்டி அப்படின்ற ரெண்டு பேரும் ஒரே வீடியோ வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவுடைய ஷார்ட்ஸை மட்டும் அனுப்பியிருந்தாரு, இன்னொருத்தர் அதோடைய முழு வீடியோவும் அனுப்பியிருந்தாரு. இந்த ரெண்டு பேரும் அனுப்பியிருந்த அந்த வீடியோவில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தகவல் எல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வீடியோவை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து அவர் சில தகவல்களை வந்து சொல்கிறார். அதாவது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆவுடையார் கோவில் அப்படின்ற ஊரில் ஆத்மநாதர் சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அவர் போவார். அந்த கோவில் அவர் சொல்லும் போது திருப்பெருந்துறை கோவில் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். திருப்பெருந்துறை அப்படிங்கிறது ஆவுடையார் கோவிலுடைய பண்டைய காலத்து பெயர். இந்த கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கதவு இருக்கிற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துடைய மேல் பகுதியில் சில குறியீடுகள் வந்து இருக்கும். பூக்களால் வரையப்பட்ட சில குறியீடுகள் இருக்கும். அந்த பூக்களால் வரையப்பட்ட குறியீடுகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த குறியீடுகளில் இருக்கிறது எல்லாமே நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, இந்த குறியீடுகளுக்கு கீழேயே மகம் ரேவதி அப்படின்ற பேர்களில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு இதெல்லாமே நட்சத்திரம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த குறியீடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய இடத்துலையும் நிறைய பூக்கள் வந்து வரையப்பட்டு, இந்த பூக்கள் எல்லாமே நட்சத்திரங்களில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவர் எக்ஸாம்பிளா என்ன சொல்வார் அப்படின்னா, முதல்ல வந்து மகம் அப்படின்ற இந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு அவர் சொல்வார். மகம் அப்படின்ற இந்த நட்சத்திரத்தை நவீன அறிவியலாளர்கள் வந்து ரெகுலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெகுலஸ் ஸ்டார் வந்து நான்கு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு 4-star system. ஸோ இந்த நான்கு நட்சத்திரங்களை தான் அந்த பூக்களுடைய குறியீடுகளில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்ததை என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த ரேவதி அப்படின்ற நட்சத்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற இடத்துல 5 பூக்கள் வந்து வரையப்பட்டிருக்கும். இதை வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரேவதி அப்படின்ற இந்த நட்சத்திரத்தை நவீன காலத்தில் செட்னா பைசியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த செட்னா பைசியம் அப்படின்றது 5 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு 5-star system. ஸோ இதை தான் வந்து அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாவற்றையும் அந்த காலத்தில் இவங்க எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. இதுக்கப்புறமா அவரே அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அந்த காலத்திலேயே தொலைநோக்கியை வச்சு தான் அவங்க பார்த்து குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு வந்து சில விளக்கங்கள் அவர் கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு, கர்நாடகாவில் இருக்கிற ஹோசலேஸ்வரா ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இந்த ஹோசலேஸ்வரா ஆலயத்தில் இருக்கிற ஒரு சிற்பம் வந்து பார்க்கும்போது ஒரு நபர் கையில் டெலஸ்கோப் மாதிரி ஏதோ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணி காமிப்பார். இதே போல கம்போடியால இருக்கிற அங்கர்வாட் அப்படின்ற கோவில்லையும் சுவருடைய ஒரு பகுதியில் ஒரு நபருடைய கையில் டெலஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை சுட்டி காமிச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு சிலைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலத்திலேயே பண்டைய கால மக்கள் வந்து டெலஸ்கோப் மாதிரியான ஒரு கருவியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த விளக்கங்கள் உண்மையா, இதற்கு பின்னால் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இவர் கொடுத்த இந்த விளக்கம் மற்ற நட்சத்திரங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கறத வந்து முதல்ல நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரில் செதுக்கப்பட்டிருந்த மிருக சிரிசம் நட்சத்திரத்தை வந்து முதல்ல வந்து நாங்க பிக் பண்ணோம். இந்த மிருக சிரிச நட்சத்திரத்தை குறிப்பிடும் போது அந்த இடத்துல 3 பூக்கள் வந்து வரையப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்படின்னா இவருடைய விளக்கத்தின்படி அங்க 3-star இருக்கணும். மிருக சிரிசம் அப்படின்ற இந்த நட்சத்திரத்தை நவீன அறிவியலாளர்கள் லாம்டா ஓரியானிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த லாம்டா ஓரியானிஸ் நட்சத்திரம் வந்து ஒரு 2-star system. இங்க 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா குறியீடுல 3 பூக்கள் இருந்துச்சு. ஸோ அதுவும் இந்த நட்சத்திரத்துடைய அளவும் வந்துட்டு ஒன்றாக இல்லை, அது ஒத்து போகலை அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணோம்னா, வேற ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை வந்து நம்ம ரேண்டமா பிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னொரு நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம். சதயம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் வந்து அங்க குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த சதயம் நட்சத்திரத்தை 9 பூக்கள் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. சதயம் அப்படின்ற இந்த நட்சத்திரத்தை நவீன அறிவியலாளர்கள் காமா அக்வாரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த காமா அக்வாரி அப்படின்ற இந்த நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு 2-star system. ஸோ இந்த பூக்கள் வந்து 9 இருந்துச்சு, அங்கே 2 நட்சத்திரங்கள் தான் இருக்கு. ஸோ இந்த 2 ஒத்து போகலை அப்படிங்கிறதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வெளியிட்ட ஸ்டார் மேப்பை எடுத்து அந்த ஸ்டார் மேப்பில் மிருக சிரிசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லாம்டா ஓரியானிஸ் எந்த கான்ஸ்டலேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட ஸ்டாரானது
ஓரியான் அப்படின்ற கான்ஸ்டலேஷன்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். இந்த ஓரியான் கான்ஸ்டலேஷன்ல எந்த இடத்துல இந்த லாமிடா ஓரியானிஸ் இருக்கோ அந்த இடத்துடைய அடையாளமும் இந்த குறிப்பிட்ட கோவிலில் குறிப்பிடப்பட்டிருந்த பூக்கள்ல இருக்கிற அடையாளமும் ஒன்று போல இருக்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா ஸோ இது கான்ஸ்டலேஷனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் எங்களுக்கு வந்துச்சு. இதை உறுதி பண்ணுறதுக்காக மற்ற ஸ்டார்ஸையும் நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். சதய நட்சத்திரம் அப்படி சொல்லப்படுற காமா அக்வாரிஸ் நட்சத்திரத்தை வந்து நாங்கள் எடுத்து அந்த நட்சத்திரம் இந்த கான்ஸ்டலேஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது அக்வாரிஸ் அப்படின்ற கான்ஸ்டலேஷனில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அந்த கான்ஸ்டலேஷனில் அது இருக்கிற பொசிஷனும் இந்த கோவிலில் இருக்கிற பூக்களில் வரையப்பட்டிருக்கிற அந்த பொசிஷனும் ஒன்று போல இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இது கான்ஸ்டலேஷன் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு குறியீடுகளும் வந்து உறுதிப்படுத்துச்சு. அடுத்ததாக இவர் சொன்ன இந்த மகம் நட்சத்திரத்தை எடுத்தோம். மகம் நட்சத்திரத்தை ரெகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலஸ் ஸ்டாரானது லியோ கான்ஸ்டலேஷன்ல வந்து இருக்கு. இந்த லியோ கான்ஸ்டலேஷன்ல இந்த ரெகுலஸ் இருக்கிற அந்த பொசிஷனும் இந்த கோவிலில் வரையப்பட்டிருந்த குறியீடுகளும் ஒன்று போல இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல இந்த ரேவதி அப்படின்னு சொல்லப்படுற செட்டா வைசியம் அப்படின்ற நட்சத்திரம் பைசஸ் அப்படின்ற கான்ஸ்டலேஷன்ல இருக்கு. இந்த கான்ஸ்டலேஷன்ல இந்த ரேவதி நட்சத்திரம் அது பாக்குறதுக்கு என்ன மாதிரி தெரியுதோ அதே மாதிரியான ஒரு குறியீடு தான் இந்த கோவிலுடைய சுவர்ல வரையப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறதையும் வந்து எங்களால உறுதிப்படுத்த முடிஞ்சிச்சு. சோ இதுல இருந்து இந்த கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நட்சத்திர குறியீடுகள் எல்லாம் அந்த நட்சத்திரத்துடைய எண்ணிக்கைகளை குறிப்பிடல, அந்த நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டலேஷன்ல என்ன மாதிரி அமைந்திருக்கு அந்த கான்ஸ்டலேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுக்காகத்தான் பூக்கள் குறியீடுகளை வந்து அவங்க அதுல வரைஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி தான் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு கிளைம அவர் முன்வைக்கிறாரு. இந்த கிளைம பத்தி நாம பாக்கிறதுக்கு முன்னாடி அப்பரண்ட் மேக்னிடியூட்னா என்ன, அப்சல்யூட் மேக்னிடியூட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்சல்யூட் மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் எந்த அளவுக்கு உண்மையிலேயே பிரகாசமா இருக்குமோ அதை அப்சல்யூட் மேக்னடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஐ ஸ்குட்டி அப்படின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். இதோடைய அப்சல்யூட் மேக்னடியூட் -6.2. நம்முடைய சூரியனை விட 340,000 மடங்கு அதிகமான பிரகாசமான ஒரு ஸ்டார் இது. இந்த அப்சல்யூட் மேக்னடியூட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பூமியில இருந்து 10 பார்சாக் தொலைவுல இருக்கும் போது எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குமோ அதை வச்சுதான் இதை கால்குலேட் பண்றாங்க. இதோடைய அடிப்படையில நம்முடைய சூரியனுடைய அப்சல்யூட் மேக்னடியூட் +4.83. 10 பார்சாக் அப்படிங்கிறது தோராயமா 32.6 ஒளியாண்டு தொலைவு. பூமியில இருந்து ஒரு நட்சத்திரம் எந்த அளவுக்கு பிரகாசமா தெரியுதோ அதை அப்பரண்ட் மேக்னடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியனுடைய அப்பரண்ட் மேக்னடியூட் -26.74. அதே இது இந்த யூவி ஸ்குட்டியுடைய அப்பரண்ட் மேக்னடியூட் +11.2. ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிடும் போது அதிகமான அதாவது பிளஸ் வேல்யூல அப்பரண்ட் மேக்னடியூட் குறிப்பிட்டா அந்த குறிப்பிட்ட நட்சத்திரமானது பூமியில இருந்து பார்த்தா அதோடைய பிரகாசம் குறைவா இருக்கும் அப்படின்னு பொருள். அதே இது அந்த நட்சத்திரத்தை நெகட்டிவ் வேல்யூல குறிப்பிட்டாங்கன்னா பூமியில இருந்து பார்த்தா அதோடைய பிரகாசம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பொருள். நம்ம சூரியனை விட யூவி ஸ்குட்டி அப்படின்ற நட்சத்திரமானது 340,000 மடங்கு பிரகாசமா இருந்தா கூட அதை நம்ம பூமியில இருந்து வெறும் கண்களால பார்க்க முடியாது. பூமியில இருந்து வெறும் கண்களால நம்ம பார்க்கிற ஒரு நட்சத்திரம் வந்து +6.5 அப்படின்ற அப்பரண்ட் மேக்னடியூட் அளவுல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதை விட அதாவது +7, +8 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்மளால வெறும் கண்களால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான நட்சத்திரங்களை கண்டிப்பாக தொலைநோக்கியை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். மகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெகுலஸ் நட்சத்திரத்தை பூமியில இருந்து நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். அதே இது ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, 50 மடங்கு மேக்னிபிகேஷன் செய்யக்கூடிய டெலஸ்கோப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் ரெகுலஸோடைய 2வது நட்சத்திரத்தையே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு செலஸ்ட்ரான் CGEM DX1100 அப்படின்ற ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த மகம் நட்சத்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப கூட 2 ஸ்டார் மட்டும்தான் தெரியும். இது 70 மடங்கு மேக்னிபிகேஷன் செய்யக்கூடிய டெலஸ்கோப். இந்த ரெகுலர்ஸ்ல இருக்கிற 3வது நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதற்கு பலமர் அப்சர்வேட்டரி மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான அப்சர்வேட்டரியில இருக்கிற டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தி தான் பார்க்க முடியும். பலமர் அப்சர்வேட்டரியில இருக்கிற டெலஸ்கோப்ப ஹேல் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 200 இன்ச் பிரைமரி மிரர் வந்து பயன்படுத்துற ஒரு டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பை வச்சு நம்மளால ரெகுலர்ஸுடைய 3 நட்சத்திரங்களை பார்க்க முடியும். பூமியில உள்ள வேற எந்த ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தியும் அந்த குறிப்பிட்ட
ரெகுலஸ்ல இருக்கிற நான்காவது நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாது. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்துக்கிறோமே, இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய அப்பரண்ட் மேக்னட்டியூட் வந்து +31.5. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அப்பரண்ட் மேக்னட்டியூட் இருக்கிற ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கூட நம்மளால பார்க்க முடியாது. இதோட பவர்ஃபுல்லா இருக்கிற ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய அப்பரண்ட் மேக்னட்டியூட் வந்து +34. இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப்பை வச்சும் நம்மளால அந்த நாலாவது ஸ்டாரை பார்க்க முடியாது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெகுலஸ்ல இருக்கிற அந்த நாலாவது ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்துல இருக்கு. அதாவது இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால பூமியில இருக்கிற எந்த ஒரு தொலைநோக்கியை வச்சு நம்ம பார்த்தாலும் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் முன்னாடி இருக்கிற நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி நான்காவதா இருக்கிற அந்த நட்சத்திரத்தை நம்ம யாராலையுமே எந்த ஒரு பவர்ஃபுல் தொலைநோக்கியை வச்சுமே பார்க்க முடியாது. ரெகுலர் ஸ்டார் சிஸ்டத்தில் நாலாவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக டெலஸ்கோப்பை வச்சு பார்த்து ஒன்றும் நாம கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்சதே ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அனாலிசிஸ் வழியாக தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதனால தான் இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அவங்க நாலாவது நட்சத்திரத்தை கூட கோவிலில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து கற்பனையான ஒரு விஷயம்தான். அந்த காலத்தில் டெலஸ்கோப்பை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ரெண்டு கோவிலை எக்ஸாம்பிள் எடுத்திருந்தார் இல்லையா, ஒன்று வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஹோசலேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் டெலஸ்கோப் ஒரு நபர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன அந்த சிற்பம் செதுக்கப்பட்ட இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய ஃபுல் வியூவை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு போர் காட்சி. அங்கே வந்து ஒரு வார் நடக்கிறதுக்கான இடம் மாதிரி தான் அதை செதுக்கியிருப்பாங்க அந்த சிலைகள் எல்லாத்தையுமே. இந்த டெலஸ்கோப் ஒரு நபர் வச்சிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கையில் ஒரு கேடயம் இருக்கும், அவர் கையில் ஒரு கத்தி இருக்கும். இப்போ இந்த முதல் நம்ம டெலஸ்கோப் வச்சிருந்தாருன்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் கையிலையும் ஒரு கேடயம் இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட இடத்துல செதுக்கப்பட்டிருந்த அத்தனை சிலைகளுமே ஒரு போர் சூழலில் இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருந்ததுனால அவர் கையில் இருக்கிறது ஒரு கத்தியாக இருப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கம்போடியாவில் இருக்கிற அங்கர்வாட் கோவிலில் இருக்கிற அந்த சிலையை பற்றி பார்ப்போம். இந்த அங்கர்வாட் கோவிலில் கையில் ஒரு நபர் டெலஸ்கோப் வச்சிருந்தார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சிலை இருக்கிற இடம் வந்து முழுமையாக நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு போர்க்காட்சி தான். அந்த போர்க்காட்சியில் கருடனுக்கு மேலே விஷ்ணு அமர்ந்து போரிடுவது மாதிரி அந்த சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட நபருடைய கையில் வந்து அவர் ஒரு போர்க்களத்தில் என்ன வச்சிருக்க முடியும், போர்க்களத்தில் ஒன்று சங்கு வச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது குடிக்கிற ஏதாவது தண்ணியை குடிக்கிற ஒரு பாத்திரம் வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம். ஸோ இது சங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து முதல்ல முடிவு பண்ணோம். இதை உறுதி பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது சங்கு மாதிரி செதுக்கப்பட்ட தெளிவான ஒரு சிலை தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடும்போது அலமை இணையதளத்தில் இந்த அங்கர்வாட் கோவிலில் இன்னொரு பகுதியில் செதுக்கப்பட்டிருந்த இதே காட்சியுடைய சிலை வந்து இருந்துச்சு. அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அதில் கருடனுக்கு மேலே விஷ்ணு அமர்ந்து சண்டை போடுற மாதிரியான காட்சியில் ஒரு நபர் தன்னுடைய கையில் சங்கை பிடித்து ஊதுற மாதிரி மிக தெளிவாக வந்து அதில் செதுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு காட்சியிலையுமே இந்த குறிப்பிட்ட நபர் வந்து கையில் சங்கை வச்சு தான் ஊதிட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. பண்டைய காலத்து கோவில்களில் இருக்கிற சிலைகள் ஓவியங்களை வச்சு நாம் ஏதோ ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நாம் சொல்கிற தகவலானது உண்மைக்கு பக்கத்துலையும் அறிவுக்கு பொருத்தமாகவும் இருக்கிற மாதிரியான தகவல்களை தான் நாம் வந்து சொல்லணும். ஒரு ஓவியத்தை நம்ம பார்த்தோன்னா அந்த ஓவியத்தில் இருக்கிறத நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை வச்சுக்கிட்டு அந்த ஓவியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அந்த குறிப்பிட்ட ஓவியம் எதை அடிப்படையில் வரையப்பட்டிருக்கு, அது என்னவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு ஓவியத்தில் இருக்கிற விஷயத்தையோ அல்லது ஒரு சிலையில் செதுக்கப்பட்டிருக்க ஒரு தகவலையோ நாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு, இல்லை இன்றைக்கி இருக்கிற இந்த அறிவியல் வளர்ச்சி அடிப்படையாக வச்சுக்கிட்டு, இதைத்தான் அவங்க அந்த காலத்திலே பயன்படுத்தினாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு தகவலை ரொம்பவே மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா உண்மையான ஒரு தகவலை நாம அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லவே முடியாது. பொய்யான போலியான தகவலை தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். கலீலியோவுடைய தொலைநோக்கி எடுத்துக்கிறோமே, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுலயே ஒரு மேம்பட்ட முதல் தொலைநோக்கியை உருவாக்குனவர் வந்து கலீலியோ தான். அவருடைய இந்த தொலைநோக்கியை வச்சு நம்ம ரெகுலஸை பார்த்தா கூட நம்மளால மற்ற நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலீலியோவுடைய அந்த தொலைநோக்கியானது +8 அப்படிங்கிற மேக்னிட்யூட் அளவு இருக்கிற நட்சத்திரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். +9 போயிட்டாலாம் அதில் தெரியாது. ஸோ கலீலியோவுடைய தொலைநோக்கி மாதிரியான ஒரு தொலைநோக்கியை பயன்படுத்தியிருந்தா கூட அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த நான்கு நட்சத்திரங்களையுமே பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.